அனைவருக்கும் மாலை வணக்கம். வாசகசாலை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆனந்தம் படத்தில் வெளியான இந்த பாடல் தான் நான் வந்து அதை குறித்து தான் இன்றைக்கி பேச போகிறேன். இதுதான் முதல் முறையாக நான் ஒளி மொழியும் நிகழ்வில் கலந்துக்கிறது. பாடல்னால் பிடிக்காதவங்க யாருமே இருக்காது. நம்மளுடைய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கையில் அது ஒரு அங்கமாகவே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். நம்ம எப்போவெல்லாம் நேரம் கிடைக்குதோ, ஒரு பயணத்தில் பயணத்தின் போது தான் ரொம்ப நெருக்கமாக நம்ம வந்து இந்த பாடல்களை அனுபவித்து நம்ம கேட்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. அதுவும் வந்து இந்த பாடல் வெளியான காலம் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து அந்த லேட் 80s அந்த 90s கிட்ஸுக்கான ஒரு பாடல் மாதிரி தான் இருக்கும். அது அந்த பாடல் வந்து வெளியான நேரம் வந்து நான் வந்து அந்த டைம் தான் கல்லூரியில் சேர்ந்த காலம். அப்போ வந்து எங்களுக்கு இந்த கோயம்புத்தூரில் படித்தேன், அந்த நேரத்தில் அங்கே போய் தான் வரக்கூடிய காலம். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்போல்லாம் வந்து பாடல்களை திரையில் பார்க்குறது ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து எஃப்எம் தான் அப்போ ஃபுல்லாகவே பாட்டு கேட்குறது. அதுவும் இல்லை எப்படின்னா ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் தூரம் போகக்கூடிய இடத்துலையும் ஒரு சில அந்த டிரைவர்கள் பாட்டு போடக்கூடிய பஸ்ஸாக பார்த்தே ஏறுவோம். ஏன்னா அது பாட்டு கேட்டுகிட்டே போகிறதுக்கு போகிறதுக்காக அப்படி ஏறின காலம்லாம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் வந்து சில நேரம்லாம் பாடல்களை கேட்டுட்டு தூங்காமலே அந்த பாடல்களை கேட்டுட்டு போன அனுபவம்லாம் எனக்கு இருக்குது. அது மாதிரி எனக்கு பாடல்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன, பாடல் ஆசிரியர் யார், இதை யார் இது எப்படி எழுதினாங்க அப்படியெல்லாம் ரொம்ப தீவிரமாக யோசிச்சதில்லை. என்னென்னா அந்த நேரத்தில் அந்தளவுக்கு எனக்கு நான் அனுபவப்பட்டதில்லை. பாடல்கள் பிடிக்கும், ரசிக்க பிடிக்கும். ஆனால் முக்கியமாக அந்த பாடலுடைய வரிகளோட ஆழத்தை தான் எனக்கு, அந்த வரிகள் லிரிக்ஸ் தான் ரொம்ப நான் கவனிப்பேன். எனக்கு அதுதான் ஒரு பாடலில் ரொம்பவே முக்கியமாக நான் பார்ப்பேன். அது மாதிரி இந்த பாடல் வெளியான காலம் வந்து அந்த ஸ்னேக அறிமுகமான நான் அந்த காலகட்டம். இந்த பாடல் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இந்த பாட்டு. அப்புறம் வந்து இந்த எப்போது வந்து லோக்கல் சேனலில் மட்டும் புது பாடல்கள் போடுவாங்க. ஸோ அந்த ஸ்கூல் கிளம்பி போகிற அந்த அந்த காலையில் 7 to 8 வரைக்கும் அந்த பாட்டு ஓடிட்டே இருக்கும் டிவியில். நம்ம கிளம்புற வரைக்கும் ஜடப்பிண்ணி எல்லாம் கிளம்புற வரைக்கும் அந்த பாட்டு ஓடிட்டே இருக்கும். பின்னாடி அதை பார்த்துட்டே தான் கிளம்பிட்டு இருப்போம். கரெக்டாக ஸ்கூல் போகிற நேரம் தான் அந்த டிவியை, லோக்கல் சேனல் டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு கிளம்புவோம். அப்புறம் ஃபுல்லாக வந்து எஃப்எம் சாங்ஸ் தான், புது பாடல்கள் அதில் தான் கேட்க முடியும். ஒளி மொழியும்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய பாடல் தான் வரும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பாடலை வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒரு 4 to 5 தான் மேக்ஸிமம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த பாட்டு இப்போ கேட்கும்போது கூட அந்த பழைய ஞாபகத்துக்கு அப்படியே கொண்டு போயிடும். ஏன்னா அதில் காட்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து இந்த ஸோ இந்த பாட் அப்போது டேப் ரெக்கார்டரில் சாங்ஸ் ரெக்கார்ட் பண்ணி ஒரு 4-5 ₹40 to ₹50 கொடுத்து அதை மெனக்கெட்டு போய் உட்காந்து கேட்ட காலம்லாம் இருக்குது. அதனால் பாடல்கள் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயம், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். இதில் வந்து இப்போ என்னென்னா எப்படி, ஆனால் அந்த நேரத்தில் வந்து பாட்டெல்லாம் வந்து ஒரு சின்ன புத்தகமாக வெளியிடுவாங்க. எப்படி வந்து ஒரு படம் நடித்தோடனே ஆக்டர் ஆக்ட்ரஸோட சின்ன போஸ்டரில் ஃபோட்டோ வருது, வாழ்த்து மெடல் அனுப்புறது, அந்த மாதிரி ஒரு இதில் பாட்டு புஸ்தகம் நமக்கு வரும். அப்போ வந்து ஸ்கூல்லையே படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் பேசி போனான், அது விமர்சனம்லாம் தெரியாதா, எப்படி பேசுகிறோம், ஏ இது இந்த லைன் இப்படி எப்படி படி எழுதியிருக்காங்க பார்த்தியா, இது எவ்வளோ இப்படி எழுதியிருக்காங்க. சில விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமாக பேசுவோம், சில விஷயங்களை வந்து ஒரு சிரிப்பாகவும் பேசுவோம். அது அந்த நண்பர்களுக்கான அந்த பகிர்வு அப்போவே உண்டு. அதுக்கப்புறமா பார்த்தா இந்த பாட்டு இப்போ இருக்கிற காலம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. ஒரு பாட்டுக்கே வந்து ஒரு ப்ரொமோஷன் நல்லா இருக்குது. ஒரு ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் வைக்கிறாங்க, லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ உடனே நமக்கு இப்போ பாட்டு யார் எழுதுனா, யார் மியூசிக் டைரக்டரு, அந்த அளவுக்கு அந்த தகவல் நமக்கு கிடைக்குது. ரொம்ப பரவலாக எல்லாருக்குமே இப்போது போய் சேர்ந்துருது. ஒரு ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு விஷயமா இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட ஒரு பாட்டு, ஒரு பாட்டோட வரிகளை தான் வைக்கிறோம் நம்ம. ஸோ அந்தளவுக்கு பாடல் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது மக்களுக்கும், இல்லை எனக்கும் ரொம்ப சொல்வேனா. இப்போ வந்து இந்த பாடல் வந்து இந்த படத்தில் எப்படி என்ன சுச்சுவேஷனில் வருது அப்படின்னு சொல்லுவேன். இதில் வந்து எப்படின்னா ரொம்ப வருஷ காலத்தை ஆச்சு பாடம் பார்த்து, இதனால் நான் சொல்கிறேன். அது வந்து இப்போ அப்பாஸ் வந்து ஸ்னேகாவை விட்டு, அதாவது படிக்கிறதுக்காகவோ வெளியூர் போகிறதுக்காக அவங்க வந்து அந்த ஒரு கோயிலை வச்சு சந்திப்பாங்க. அப்போது கேட்குறாங்க என்ன, அப்போ சும்மா பேசிட்டு கடைசியாக முடிக்கும்போது எனக்கு உன்னோட ஞாபகமாக எனக்கு என்ன தரப்போகிற அப்படிங்கும்போது அவன் வந்து என்ன தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு பாக்கெட்டில் இருக்கிற 1 rupee காசு காயினை எடுத்து கையில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த நேரத்தில் அது அவள் அப்போவே சொல்லுவாள்,
ஏன் எனக்கு தரதுக்கு கேவலம் ஒரு ரூபா தான் கிடச்சிதா, கேவலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. நாமளே வந்து என்ன எவ்வளவோ அன்பு, ஒரு காதலிக்கு ஒரு காதலன் கொடுக்கறதுக்கு எவ்வளவோ பரிசுகள் இருக்குது. அதாவது முத தடவை பார்க்குறவங்க அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு படிப்பாக ஒரு ஒரு முத்தமோ ஏதோ கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அது வரும். ஆனால் அதில் வந்து எப்படின்னா, ஒரு நாணயம் ஒரு ரூபா நாணயத்தை எடுத்து கொடுத்துட்டு அவர் அதுக்கு விளக்கமும் சொல்லுவோம், அப்போ வந்து விளக்கமும் சொல்லுவோம், எப்படி நீங்கள் ஒரு ரூபானு எவ்வளோ கேவலம்னு சொல்கிற, அந்த ஒரு ரூபாயில் தானே எவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ ஒரு மொய் எழுதினாலோ ஒரு கல்யாண வீட்டில் எதுனாலோ ஒரு 101 தான் எழுதுவோம், ஒரு 501 தான் வச்சு எழுதுகிறோம், அந்த மாதிரி அதுக்கான விளக்கம்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அப்போ தான் இந்த பாடல் வரும். இந்த பாடல் வந்து இந்த பாடலில் அடுத்து இந்த பாடலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த பாடலில் வந்து அந்த ஒரு ரூபாயோட அந்த வடிவத்தை எதுலெல்லாம் காட்ட முடியுமோ அத்தனையும் அதில் காமிச்சிருப்பாங்க. அதுவும் வந்து என்ன அப்படின்னா, அந்த கிராமத்தோட எனக்கு என்னமோ அந்த பாடலில் வந்து ஒரு கிராமத்து வாசனை அப்படியே நிரம்பி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பல்லாங்குழி. அதெல்லாம் நம்ம இப்போ இந்த காலத்தில் பசங்களுக்கு என்னன்னே தெரியாது, நிறைய பேர் அதெல்லாம் இப்போ விளையாடுற பழக்கம் கூட இல்லை. அதனால் அந்த பாடல் முழுக்க முழுக்க ஒரு கிராமத்து வாசனையை சேர்ந்திருந்த மாதிரி எனக்கு இப்போ பார்க்கும்போது அந்த ஞாபகங்கள்லாம் எனக்கு வர மாதிரி இருக்கும். ஒரு பல்லாங்குழி, அப்புறம் தேசிய கொடி ஈரடி சக்கரம் அப்படின்ட்டு அசோக சக்கரம் காமிக்கிறது, அந்த ட்ரேஸ் பண்ணுறது, அந்த நீங்கள் பாட்டில் பார்த்தீங்க எல்லாருமே அந்த ஒரு ரூபாய் காயின் வச்சு ட்ரேஸ் பண்ணுறது. ஏன்னா நான் ஸ்கூலில் அதெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு அந்த டைமில் அந்த பாட்டு வரவும் எனக்கு அது ரொம்ப அட்டாச்சாக இருந்தது ஒரு பக்கம். அந்த மாதிரி சின்ன சின்ன மெமரிஸ் அதெல்லாம் வந்து திருப்பி கொண்டு வர, எப்போ கேட்டாலும் திருப்பி கொண்டு வர மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஒரு விஷுவலை பண்ணலாம். அந்த பாட்டை கேட்கும்போது அந்த லைன்ஸ் வர வர அடுத்தடுத்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த காட்சியை நம்ம முன்னாடி கொண்டு வந்துகிட்டே இருக்கும். ஒரு பல்லாங்குழி, அப்புறம் வந்து அதோட அந்த பம்பரம் மிட்டாயெல்லாம் நல்லா ஞாபகத்துக்கு வரும், அது கட்டி சுற்றுறது. அது அந்த ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த சின்ன சின்ன விஷயமும் ரொம்ப பெரிய, எப்படி அந்த அந்த வடிவத்தை எதுலெல்லாம் பொருத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இன்னொரு, இதெல்லாம் சொல்கிறாங்க மேலோட்டமாக சொன்னாலும் அதில் ஒரு ஆழ்ந்த ஒரு உணர்வை வந்து பிரதிபலிச்சிருப்பாங்க. அதை காதலன் கடைசியாக என்ன சொல்லிட்டு போகிறா, நான் வந்து உன்னை திரும்பி சந்திக்கிற வரைக்கும் நீ என்னுடைய நினைவாக இதை வச்சுருக்கணும், அதுதான் ஒரு சாட்சியாக நான் வந்து இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்துலலாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உண்மையாக இருக்கணும், அதுக்கு வந்து உண்மைக்கு எப்போவுமே சாட்சி தேவையில்லை ஆக்சுவலாக. ஸோ அது மாதிரி இந்த ஒரு தலைவன் தலைவியை விட்டு பிரிந்து போகிறது அந்த மாதிரியெல்லாம் வந்து பழைய அந்த சங்க கால இலக்கியங்கள்லாம் கூட குறிப்பிட்டிருக்காங்க, பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய வாக்கு தான் கடைசி வரைக்கும் வந்து அவங்களுக்கு உறுதியாக அந்த அன்பை வந்து முழுமை செய்கிறதா இருக்கும். அது மாதிரி தான் இந்த நாணயம் வந்து ஒரு ஒரு சாட்சியாக தான், ஒரு அந்த அன்பினுடைய சாட்சியாக தான் அவளுக்கு கொடுக்கறதாட்டு ஒரு ஆழமான ஒரு இதை உணர்த்துவதாக எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறமா அந்த பாட்டிலே அவர் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும், உனக்கு சந்தேகமே வேண்டாம், நான் என்னுடைய இந்த உபயமாக கொடுத்துட்டேன், என்னோடய உயிரை கூட உனக்கே உபயமாக கொடுத்துட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. எதுக்கு நீ சந்தேகப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த காதல் வந்து அந்த காலத்திலலாம் ரொம்ப உண்மையாக இருந்தாங்க அப்படி, அந்தளவுக்கு அது வந்து மற்றவங்களுக்காக இவங்க ஒரு சாட்சி எதுவுமே தேவையில்லை. அப்போ வந்து அந்த சில படங்கள்லாம் சொல்ல, இந்த வானம் காடல் இதெல்லாம் தான் சாட்சி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சாட்சி எதுவுமே தேவையில்லை, உண்மையாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான். அடுத்து எனக்கு இந்த பாடலில் பிடித்த வரி அப்படின்னு சொன்னால், அந்த ஒற்றை ரூபாய் பக்கம் இரண்டு என்ன சொல்ல காசு தந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம நீ பாதி நான் பாதி, ஒரு நாணயத்தில் எப்போவுமே ரெண்டு பக்கங்கள் இருக்குது, நீ பாதி நான் பாதி, அதை உணர்த்துவதற்காக அது முந்தின வரியில் வரும் சூசகமாக அப்படின்னு. என்ன மறைவாக உள்ளர்த்த வச்சு நீ எனக்கு கொடுத்த அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று, நான் வந்துடுவேன், நீங்கள் அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, நான் கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்கிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு அர்த்தம் உள்ளதாக அவர் கொடுத்ததாட்டு அந்த வரிகளில் வரும். அந்த ஒற்றை ரூபாய் பக்கம் இரண்டு என்ன செல்ல காசு தந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு அந்த கடைசி வரியில், இந்த நாணயத்தில் உன்னை பார்த்திருப்பேன், பிறர் பார்க்கவும் விடமாட்டேன். இந்த நாணயம் வந்து அதில் ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்கும், அதில் கடைசியாக சொல்லுவோம் இந்த நாணயத்தில் நான் பார்க்கும்போது ஒன்றையே பார்க்குற மாதிரி இருக்குது. அப்போல்லாம் வந்து அந்த கடிதங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப பொக்கிஷம் மாதிரி, ஒருத்தர் நமக்கு கொடுக்குற ஒரு சின்ன அன்பளிப்பு அது விலை மதிப்பு இல்லாததான் நம்ம வந்து பத்திரப்படுத்தி வச்சுருப்போம். அதை பார்த்த உடனே அவங்க அவங்க அவங்களோட இருந்த தருணம் அதை எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்துறதான் நமக்கு உடனே வந்துடும் நம்மளோட நினைவுகள். இப்போ கூட அப்படி தான் சொல்லுவோமே, ஏதோ ஒரு ஒரு சின்ன அன்பளிப்பாக இருக்கட்டும், அது அவருக்கு சம்மந்தப்பட்ட ஒருத்தர் நமக்கு விருப்பமானவருடைய சம்மந்தப்பட்ட ஒரு பாடல் கேட்கும்போதோ இல்லை அந்த இடம் குறித்து ஒரு தகவல் கேட்கும்போதோ, அப்படிங்கும்போது நாங்கள் அங்கே இருந்தோம், நான் எனக்கு இது இது இந்த நேரத்தில் அந்த ஈவன் அந்த டைம் டேட் கூட வரைக்கும் ஞாபகம் வச்சுப்போங்கிற மாதிரி அதை வந்து நினைவுபடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அதில் அந்த வரியில் எனக்கு. இந்த நாணயத்தில் உன்னை பார்த்திருப்பேன்,
பிறர் பார்க்கவும் விடமாட்டேன். ஏன்னா இது எனக்கு மட்டும் சொந்தமானது, யாருக்குமே நான் வந்து அதை காட்ட மாட்டேன்னா இதில் ஒரு பொசசிவ்னஸ் அப்படியே சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து கடவுள் வந்து கேட்டால் கூட காணிக்கு தரமாட்டேன், கடவுளுக்கு வந்து கடவுளே வந்து கேட்டால் கூட நான் தரமாட்டேன், எனக்கு அவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி இந்த வரிகள் சொல்லியிருக்கோம். இதில் நான் வந்து அந்த கால நாங்கள் பேசிக்கிறப்போ வந்து எங்கள் நண்பர்களோடு பேசிக்கிறப்போ நடந்த சின்ன சின்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம், எனக்கு ஒரு சின்ன ஒரு நகைச்சுவையான நடந்த சில அனுபவங்களை நான் சொல்லணும். இந்த பாடல் எழுதின பிறகு நான் இந்த வட்டமாக எதெல்லாம் இருக்குது அப்படின்னு தேடினாங்களா இல்லையா, இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் வந்து ரொம்ப பெரிய விஷயங்களாக யோசிச்சிருக்க மாட்டாங்க, ரொம்ப சின்ன சின்ன விஷயம். செவந்திப்பூ ஊரில் தான் வந்து செவந்திப்பூக்கு வந்து ஒரு அவ்வளோ ஒரு ரொம்ப மாதிரி மதிப்பாக எவ்வளோ பூ இருக்கு செவந்திப்பூ. அப்புறம் அந்த மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். பௌர்ணமி நிலவு ஓகே, அது வந்து எல்லாருமே நார்மலாக நம்ம திங்க் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. அது இல்லாமல் அந்த அசோக சக்கரம் அப்படி அந்த இதில் வரக்கூடிய அந்த இது, அதுக்கப்புறமா வந்து அந்த அந்த நாணயத்திலேயே வந்து ஒரு பம்பரம் மிட்டாய் சுத்துற மாதிரி காமிப்பாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது அட இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நினச்சிருக்கேன். அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த பாட்டு என்ன போட்டுட்டு இருந்தாலும் எங்கே போட்டுருந்தாலும் அந்த ஒரு ரூபாய் காயினை வந்து அந்த இதில் ரங்கோலியில் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், ஓடி வந்து பார்ப்பேன், எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னு எதுக்குன்னே தெரியாது, ஆனால் அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப வேடிக்கையாக தெரியலாம், ஆனால் எனக்கு ஏன் அது பிடிச்சதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த சீனு அவங்க இப்படி. ஏன்னா அது மேபி அந்த டைமில் அதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படி உருண்டுட்டு இப்படி திரும்பி வரும்போது அது கலைஞ்சி மறைகிற மாதிரி காமிக்கிறாங்களே நம்ம தெரியல, எனக்கு என்னன்னு தெரியல. அது ஃபஸ்ட் டைமாக பார்த்தேன், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அந்த ஒரு சீனால மறக்கவே முடியாது அப்படி அந்த இது இதெல்லாம் வந்து. அப்புறம் வந்து என்னென்னா காணிக்கையே தரமாட்டேன்னு சொல்லுவாங்களாம், ஆனால் இவங்க வந்து காணிக்கையே பிள்ளையார் நெத்தியில் வச்சுட்டு அப்புறம் வேகமாக மறந்துட்டு எடுப்பாங்களாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் வேடிக்கையாக நான் யோசித்த விஷயங்கள். அப்புறம் வந்து இதுதான் வந்து பாட்டு சம்மந்தப்பட்ட ஒரு நினைவு. இது எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 90s கிட்ஸோட எல்லா ஞாபகங்களையும் கோர்க்கக்கூடிய ஒரு வரிகளும் அந்த காட்சிகளும் அப்படி தான் இருந்துச்சு. இதுதான் அந்த பாடல் குறித்து சொல்ல விரும்பினது. இது போக இப்போ இவர் யுகபாரதி அவர்களுடைய பிற பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பாடல்களில் சில வரிகளை மட்டும் நான் குறிப்பிட்டு என்னுடைய உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன். அந்த குக்கு படத்தில் வரக்கூடிய அந்த பாட்டு ஆகாசத்தை நான் பார்க்குறேன், இப்படி அந்த ஒரு வரி வந்து அப்படி ஒரு உணர்வுபூர்வமாக கண்ணு பார்வை தெரியாதவங்க ஆகாசம் அவங்களுடைய அந்த ஒரு சந்தோஷம் எவ்வளோ பெருசாக இருக்கும். ஒரு பார்வை கிடச்சா ஒரு சந்தோஷம் வர மாதிரி அந்த ஒரு காதல் அந்த உணர்வை ஏற்படுத்துங்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச வரி. அப்புறமா வந்து அந்த ஜிப்சி படத்தில் வரக்கூடிய அந்த காற்றிலே சிறகை நாம் விரித்தால் துளி ஆகாத பூமி. நம்ம வந்து நம்ம சும்மா சொல்லுவோம் இல்லையா, நம்ம மேலேருந்து போக போக அதாவது நம்ம வந்து ஒரு ஏரோப்ளைனில் போய் பார்த்தோம்னா பூமி ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது அந்த வரி வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறமா வந்து நான் மண் சேர்ந்த நீ போல உன் சாயலானேனே, எப்படி மண்ணோட சேர்ந்து சான்ஸே இல்லைங்க, ரொம்ப பிடிச்சிருங்க அந்த ரொம்ப பிடிச்ச வரிகள் அதெல்லாம். அதாவது அவங்க ஒருத்தங்க பிடிக்க ஆரம்பித்த பிறகு அவங்க என்ன பண்ண போ எப்படி இருக்காங்க அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் நாம் வந்து ஏற்றுப்போம். நாமளே நமக்கே தெரியாமல் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மாதிரி மாறிடுவோம், அந்த சாயல் நமக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான வரி. அதுக்கப்புறம் இந்த எள்ளு வய பூக்களையே அந்த சாங் முதல் முதல்ல கேட்டோன்னே எள்ளு வய பூக்களையேவா நான் சொன்னேன், நெல் தானே வயலில் நெல் தானே போ நாற்றுலாம் நடுவாங்க, நெல் வயல் தானே கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அதே நம்ம எள்ளு கூட வயலில் தான் போடுவாங்களாம்மான்னு கேட்டேன் நமக்கு தெரியாது. அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க அப்படி இல்லைம்மா அது யாரையாவது திட்டுறதுக்காக பயன்படுத்துவாங்க, எள்ளு களம் அடித்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல வந்து நெல் கதிர் அடித்தா கூட மழை பெஞ்சால் அந்த இடத்துல நெல் வந்து முளைக்கும், ஆனால் எள்ளு களம் அடிக்கிற இடத்துல எள்ளு வந்து முளைக்கவே முளைக்காதான். இந்த விஷயம் எனக்கு அதுக்கு பிறகுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அம்மா கிட்ட கேட்டு. சில நேரம் இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருக்குமே அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு பொறாமையும் அந்த மாதிரி இருந்திருக்கு. இப்போ உள்ளவங்க இருக்க அந்த கிராமத்து சார்ந்த நிறைய விஷயங்கள் தெரியல, ஏன்னா நம்ம கிராமத்தில் வந்து இருந்து வந்தவங்களுக்கே இப்போ நிறைய தெரியலன்னு தான் நான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச வரிகள், இன்னும் நிறைய இருக்குது. என்னோடய ஃபேவரட் சாங் லிஸ்ட்டில் உங்கள் பாட்டு நிறைய இருக்குது இப்போ வந்து இதில். சரி நான் இதோட முடிச்சுக்கிறேன். எப்படி வந்து ஒரு முதல் எப்படி பேச ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரியல எவ்வளோ வேகமாக பேசுகிறேன்னு.
எப்படி அவருக்கு முதல் பாடல் வந்து எவ்வளோ ஒரு பூரிப்பை ஏற்படுத்தியிருக்குமோ அதே மாதிரி இந்த பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு பெருமையாகவும் இருக்குது. இப்படி பெற்ற ஒரு இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு பாடலாசிரியருடைய முதல் பாடல் பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த வாசக சாலைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாடலாசிரியருக்கும் நன்றி. தேங்க்ஸ்.